டியர் வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் யுவர் சிம்பிளிலியா இன்னைக்கு என்னுடைய ரெசிப்பியில் நான் கூக் செஞ்சிருக்கிறது குஃப்தா கறி அதாவது குஃப்தா ஷேர்வான்னு சொல்லி இதுக்கு இன்னொரு பெயர் பாருங்கள் கீ இன்க்ரீடியண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஆனியன் வெங்காயம் டொமேட்டோ தக்காளி பச்சை மிளகா க்ரீன் சில்லி மின்ட்டு லீஃப் புதினா தேங்காய் தேங்காயை அரிச்சிக்கணுங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது பேஸ்ட் என்கிட்ட ஆல்ரெடி இருந்தது அதுக்கப்புறம் கரம் மசாலா பட்டை லவங்கம் மேலக்காய் ஆயில் குக்கர் வச்சுக்கோங்க டியோ ரிவியூவர்ஸ் குக்கரில் செஞ்சால் நல்லா பதமாக இருக்கும் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் கரம் மசாலா அதுக்கு முன்னாடியும் நான் போட்டிருக்கேன் ஒன் டேபிள் ஸ்பூன் பட்டரும் ஆட் பண்ணிக்கோங்க நாலஞ்சு தக்காளி பிளெண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் வெங்காயம் கட் செஞ்சது ஒன்று அல்லது ரெண்டு வெங்காயம நீட்டு நீட்டமாக கட் பண்ணி அதுவும் குக்கரில் ஆட் செஞ்சுக்கோங்க இன்னொரு பக்கம் நான் ஸ்மால் பெண்டரில் பொட்டுக்கடலை அதாவது கிராம் தாலில் ஆட் பண்ணுறேன் அதோட கரம் மசாலாவும் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன் இப்போ நான் இன்னொரு பக்கம் இது அரைக்கிறதுக்காக அதுதான் குஃப்த்தா செய்யறதுக்காக இது இந்த மிக்ஸ்சர் எங்களுக்கு தேவைப்படுது ட்ரையாக எடுத்துருக்கிறது அது ஒரு பேனில் போட்டுக்கோங்க இங்கே வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சுங்க ஆனியன் கோல்டன் ப்ரௌன் கலர் டியர் வியூவர்ஸ் அதில் வந்து நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இஞ்சி பூண்டு விழுதை ஆட் செஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்யலான்னா டொமேட்டோ தக்காளியை வந்து ஒன்று கட் பண்ணி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நாலஞ்சு டொமேட்டோட ப்யூரை வந்து ஆட் செஞ்சுக்கோங்க குக்கரில் இப்போ நான் குக்கரில் ஆட் செஞ்சுருக்கிறது ஆனியன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கரம் மசாலா டொமேட்டோ க்ரீன் சில்லீஸ் இது எல்லாமே போட்டு நல்லா வந்து அரோமோட்டிக் ஃப்ளேவர் வர வரலையும் நல்லா சாட்டேஜ் செஞ்சிட்டே இருக்கணும் இன்னொரு பக்கம் நான் வந்து குஃப்தாவோட மிக்சரை ரெடி செஞ்சிட்ருக்கேன் முதலே சொல்லியிருந்த மாதிரி பொட்டுக்கடலையும் கரம் மசாலையும் சேர்த்து பவுடர் செஞ்சு ஒரு பேனில் நான் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஹீமா ஒரு கால் கிலோ அல்லது அரை கிலோ அளவு அதோட வெங்காயம் பச்சை மிளகா ரெட் சில்லி பவுடர் கரம் மசாலா இது எல்லாமே போட்டு அரைச்சி அது ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க அது ஒரு ஃப்ளஃபியான பேஸ்ட்டாக வரும் ரெட் சில்லி பவுடர் டர்மரிக் பவுடர் ஒன் டேபிள் ஸ்பூன் கீவும் அதில் ஆட் செஞ்சுக்கோங்க அதுதான் மெயின் டியர் வியூவர்ஸ் அதுக்கப்புறம் தேங்காய் துண்டுகளை நறுக்கி அதோட பேஸ்ட்டும் செஞ்சுக்கோங்க கால் கப் தயிரும் ஆட் பண்ணிக்கலாம் எப்போவுமே தேங்காய் வந்து நீங்கள் பேஸ்ட்டாக போடும்போது வந்து மூணு ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி ஆட் பண்ணிக்கலாம் கறியில் நீங்கள் ஸ்பூன் பவுடர் மலி தூள் அதுக்கப்புறம் ஒன் டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் அதாவது மிளகா தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க இது குஃப்தாவோட மிக்சரில் ஒரு வெங்காயம் வெட்டி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் பெப்பரும் ஆட் செஞ்சுக்கிட்டேன் இது பாருங்க வரும் இது இதில் இருக்கிறது என்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னால் பொட்டுக்கடை பவுடர் பொட்டுக்கடலை பவுடர் அதாவது ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பொட்டுக்கடலை பவுடர் அதாவது கிராம் ஃப்ளாரையும் கரம் மசாலா பட்டைலவங்கம் ஏலக்காய் ரெண்டு ரெண்டு போட்டு ட்ரையாக நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் அதே பிளெண்டரில் ஹீமா ப்ளஸ் ஆனியன் க்ரீன் சில்லி அப்புறம் ரெட் சில்லி பவுடர் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒன் ஸ்பூன் எல்லாம் இது போட்டு அரைச்சி ரெண்டும் சேர்த்து நல்லா மேஷ் செஞ்சு மாவு எப்படி ஃப்ளார் மிக்ஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் டீஃபால்ட்டான மீட் பாலை இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அது அதோட கன்சிஸ்டன்சியோடு சேர்த்து அதுவும் கொஞ்சம் மிக்ஸ் செஞ்சு தண்ணியில் சேர்த்து கறியில் ஆட் செஞ்சுக்கோங்க இன்னொரு பக்கம் நான் வந்து இந்த மீட் பாலை அதாவது கூஃப்தா பாலை நான் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன் டீப் ஃப்ரை ஒன் சைட் டீப் ஃப்ரை செய்ய போகிறேன் இது ஒன் சைடு ஏன் டீப் ஃப்ரை செய்கிறோன்னா இது பாதி ராவாக குழம்பு டேஸ்ட்டு கொடுக்கும் ப்ளஸ் பாதி வந்து எங்களுக்கு டீப் ஃப்ரை டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ இந்த டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் பாருங்கள் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த மீட் பால் ரெடியாக ரெடியாக நான் எடுத்து அந்த கிரேவியில் போட போகிறேன் அதுக்கப்புறம் ரெண்டு விசிலில் கொடுத்து ப்ளோயர் கொடுத்து டூ மினிட்ஸ் சிம்மர் ஃப்ளேமில் வைக்க போகிறேன் இப்போது வந்து உங்களுக்கு டெலிஷியஸான கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஸோ இது டேஸ்ட்டு செஞ்சு பா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கண்டிப்பாக அதாவது டெஃபினெட்லி எனக்கு கமெண்ட் செய்யுங்க இன்னும் நிறைய ரெசிப்பி என்னுடைய லியாஸ் ரெசிபி உங்களுக்கு நான் ஷேர் பண்ண மகிழ்ச்சியாக இருக்கேன் உங்கள் கமெண்ட் இல்லாமல் நான் வந்து இன்கம்ப்ளீட் டியர் வியூவர்ஸ் ஸோ உங்கள் சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவைப்படுது நீங்கள் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் செய்யுங்க அதுக்கப்புறம் நியூ வியூவர்ஸாக இருந்தால் டெஃபினெட்லி சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க இந்த குஃப்தா கறி நீங்கள் ரெஃப்ரிஜிரேட் செஞ்சு ஒன் ஆர் டூ டேஸ் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இந்த குஃப்தா கறியோட காம்பினேஷனோட தோசா இட்லி அதாவது புலாவ் இது செஞ்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இதோட இன்னும் அமேசிங் டேஸ்ட்டாக கொடுக்குங்க நீங்கள் கண்டிப்பாக ட்ரை செஞ்சு பார்க்கணும் இந்த கிரேவியை நல்லா இருக்கும் சிம்பிள் செய்கிறதுக்கு சிம்பிள் அப்புறம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாமே குழந்தைங்க பெரியவங்க எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க இது சாஃப்டா இருக்கும் இந்த பால்ஸ் குஃப்தா பால்ஸ் வந்து சாஃப்டாக இருக்கும் நான் இந்த பிக்கில் காட்டியிருக்கேன் வீடியோவில் பார்த்துட்டு இருப்பீங்க குஃப்தா கறி ரெடி ஆயிடுச்சிங்க ரொம்ப சிம்பிளான டிஷ் அண்ட் டேஸ்டியான டிஷ் அண்ட் ஹெல்தியஸ்ட் கூட இது சுகர் பேஷண்ட்ஸ் அவங்க எல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டோம்னா அவங்களுக்கு யூரின் ப்ராப்ளம் அதிகமாக வராது இதில் வந்து கிராம் தால் இருக்கிறனால பொட்டுக்கடலை வந்து நம்மளுக்கு யூரின் ப்ராப்ளம் வந்து லெஸ் செய்யும் ஸோ நீரிழிவு நோய் இருக்கிறவங்களும் இது எடுத்துக்கிட்டால் இது ரொம்பவே நல்லா இருக்கும் இது என்னுடைய ஸ்மால் டிப்ஸ் இது இல்லாமல் இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி தேவைன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு நியூ ரெசிப்பியும் ஷேர் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் கூஃப்தா எவ்வளோ சாஃப்டாக இப்போ நான் வந்து ப்ளக் பண்ணேன் அது வந்துருச்சு ஸோ இதுதான் இதோட கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி இருக்கணும் ஸோ குக்கான பிறகு ஸோ நீங்களும் டேஸ்ட் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருச்சுன்னா கமெண்ட் செய்யுங்க லைக் செய்யுங்க ஷேர் செய்யுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்